இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியின் முதலில் முகப்பு மொழி. அயின் ரான் சொல்கிறார், சொற்கள் ஒருவரது மனதை காட்டும் பூதக்கண்ணாடி போன்றவை. முகப்பு மொழி கேட்டீர்கள். அடுத்து வருவது இவ்வார கவிதை. விடைபெற்று போன நோன்போடு பேசுகின்ற கவிதை இரக்காமம் ஃபர்சானாரியாஸ் எழுதியது. துவைத்து உலர்த்தப்பட்ட மனங்களுடன் இந்த காலையை அடைந்தோம். சலவை தூளுடன் வந்து போனது யார்? நீதான் நோன்பே. புது தெம்பும் புத்தாடையுடன் கூடி கலைந்தோம். ஈதுல் ஃபித்ரை ஈந்து போனது யார்? நீதான் நோன்பே. தானாக வந்தாய், எம் ரகசியம் வரை பழகினாய், அனுமதியின்றியே விடை பெற்றாய். என்ன நினைத்து போனாயோ? இல்லத்தரசிகளாய் நாங்கள் சமைத்த பொழுதுகளை சபித்துக் கொண்டிருந்தாயோ? இல்லை அதுவும் மணக்கமெனச் சாட்சியாக நின்றாயோ? காரியாலய கடமையில் திளைத்த எம் பொழுதுகள் உன்னை விலகிச் சென்றதாய் உணர்ந்தாயோ? இல்லை எம் சேவை பெற்ற பொதுமகனாய் பூரித்து நகர்ந்தாயோ? அசதி கொண்டு நாங்கள் தூங்கிய போது வெப்புசாரப்பட்டு நீ கிடந்தாயோ? இல்லை ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்மை அள்ளி தந்தாயோ? எமது ஆடை கழுவி சுத்தம் செய்த போது புள்ளிகள் குறைத்தாயோ? இல்லை ஈமான் பாதி அதுவன்ற நபிமொழி கொண்டு தெளிந்தாயோ? பாக்கி வைத்து உன்னை நோட்டதற்காய் பெண்கள் நாம் பாக்கியமற்று போனோமோ? இல்லை எம் உடல் இயல்பு அதுவன்று கண்டுகொள்ளாது இருந்தாயோ? யாசித்து வந்தோர்க்கெல்லாம் பாத்திரம் நிறைத்தோம், கைகளை நிறைத்தோம். இல்லை இல்லை அவர்களின் மனம் நிறைத்தாயா என்றம்மை கடிந்து கொண்டே போனாயோ? முழுவதுமாய் மீட்ட எண்ணியும் பாதி புரட்டிய இறைமறை பார்த்து முகம் சுழித்தாயோ? இல்லை இம்முயற்சியே போதுமென திருப்தி கொண்டு போனாயோ? எம் நோன்பின் பெருமானம் பசியும் தாகிப்பும் தான் என்று முடிவுரை எழுதி போனாயோ? இல்லை ரையான் வாசலில் நுழைவோம் என்று விடிவுரை ஒன்று தந்தாயோ? விழா உயர்த்திய எம் சகர்களும் நித்திரை கிழித்த எம் கண்களும் வருத்தப்பட்டே போகுமோ? இல்லை உன் பொருத்தம் சூழ்ந்து நாளை நட்பேறும் தந்திடுமோ? உன்னை கட்டி வைத்து பின் அவிழ்த்து பிடித்த எம் சிறுசுகளின் நிலை பார்த்து உள்ளூரச் சிரித்தாயோ? இல்லை சின்ன சின்ன நன்மை கொண்டு நன்மாராயும் கூறினாயோ? எம் ஆன்மா கழிவிட வந்தாய், உன்னை சிரமமாக நினைத்தோமோ? பொறுமை கற்பித்தாய், உன்னிடம் நன்றியற்றும் நடந்தோமோ? நீ அரவணைக்க வந்த பொழுது நாங்கள் மௌனம் காத்து விலகினோமோ? இன்னும் பலவாராய் உன்னை நோகடித்து முள்ளோமோ? நோன்பே, இத்தனையும் நாங்கள் செய்திருந்தும் மீண்டும் கனிந்து வருவாய், எம் ரகசியம் வரை பழகுவாய், அனுமதியின்றி விடை பெறுவாய், அப்போதும் என்ன நினைத்து போவாயோ? இரக்காமம் ஃபர்சானா ரியாஸ் எழுதிய நோன்பு பிரியாவிடை கவிதை கேட்டீர்கள். தொடர்வது கட்டுரை பக்கம். இஸ்லாமிய செய்யுள் மரபின் வெளிப்பாடு, ஜே எம் எம் அப்துல் காதிர் ஆய்வியல் மீதான பார்வை என்ற தலைப்பில் ஜெஸ்மி எம் மூசா எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதி. தமிழ் கவிதை மரபில் இந்து சமய கடவுளர் துதியும் புராணங்களின் விரவலும் ஏதோ ஒரு வகையில் இடம்பெற்றிருப்பதனை காணலாம். இவ்வகையில் இஸ்லாமிய கவிமரபில் அல்லாவையும் நபிகளாரையும் அவர்களை தொடர்ந்த தோழர்களையும் போற்றுவதுடன் அவர்களது வாழ்க்கை வரலாற்றில் நிகழ்ந்த சம்பவங்களையும் எடுத்துக்காட்டுவதில் பின்நிற்கவில்லை. நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள், சுலைமான் அலஹிசலாம் அவர்கள், இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்கள் உள்ளிட்ட பலரது சம்பவங்கள் இலக்கியமாக படைக்கப்பட்டுள்ளன. இப்ராஹிம் அலஹிசலாம் நும்ரோது என்ற கொடுங்கோலனினால் நெருப்பில் இடப்படுகிறார். அது நபி அவர்களுக்கு பூஞ்சோலையாக மாறியது. இதனை அல் குர்ஆன் கூறுகிறது. இச்சந்தர்ப்பத்தில் நெருப்புக்கு இறைவன் கட்டளையிட அது குளிர்ச்சியாக மாறியது. இதனை புலவர் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் நெய்னார் லப்பை ஆலிமின் பாடலில் இருந்து உதாரணம் காட்டுகிறார் ஜே எம் எம். என்னவத் துலவும் தூதர் இனிதுடன் வரிசையோடும் நின்னகத் தெய்தானென்றார் நேர்தரு முடலிற் தேய்ந்த நன்னையை தொழிலில் தன்னம் நனிதொடும் தேந்தி என்ன வன்னி உள்ளுவப்பக் கேட்டு மகத்துவம் படைத்ததன்றே என்பதே அவ்வரிகள். நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்யாத வரையில் நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் என
சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறான். இதனை நிரூபணமாக்கும் விதத்தில் நபி அவர்கள் ஈச்சம்பழத்தின் ஒரு சுளையாவது தானமாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த நபிமொழியை கேள்வியூற்ற அபு தல்ஹா என்ற நபித்தோழர் தனக்கு மிகவும் விருப்பமான பைரஹா என்ற ஈச்சம் தோட்டத்தை அல்லாவின் பாதையில் தர்மம் செய்த நிலையினை இஸ்லாமிய வரலாற்றில் காண்கிறோம். இவ்வாறான சம்பவங்களின் மீட்டலாகவும் ஆரம்பகால செய்யுள் மரபு இடம்பெற்றுள்ளமையினை அவதானிக்க முடிகிறது. நபிகளால் மட்டுமன்றி அவர்களின் தோழர்கள் என பலரும் தங்கள் உடல், பொருள், ஆவி உள்ளிட்ட அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்ததாக உமரு புலவர் சீரா புராணத்தில் கூறியுள்ளார். இதனை JMM தனது சீரா புராணம் என்ற ஆய்வுக் குறிப்பில், ஊறுபட்ட தன் வருத்தமும் பசியின் உள்ளுலைவும், மாறுபட்டவர் தொடர்ந்த தன் நடந்த மெய்மலைவும், பேறு பட்டமும் தந்தவன் அருளெனப் பெரிதின, தேறுபட்டவன் இருந்தனர் திருநபி எனும் செய்யுள் வரிகளில் விளக்கம் தருகிறார். புறன்மனை நயக்கும் பேதமையை சாடுகின்றது இராமாயணம். பொறுமையின் சிறப்பை போற்றுகிறது பாரதம். வாய்மையின் வெற்றியை பறைசாற்றுகிறது அரிச்சந்திர புராணம். பக்தியின் மேன்மையை பாராட்டுகின்றது பெரிய புராணம் என்றால், சீரா புராணம் தியாகத்தின் கீர்த்தியை திசையட்டு முழக்குகிறது என கூறுவது மிகையன்று என்ற JMM கருத்திலும் இஸ்லாமிய செய்யுள் மரபின் தன்மை சாராக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய செய்யுள் மரபில் அளவு கடந்த கற்பனைக்கு இடம் கிடையாது. ஏனெனில் அக்கற்பனைகள் மூலம் உண்மைகளை மறுதளித்து புனைதலுக்கு இடம் கொடுத்து விட வாய்ப்புண்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகள், எண்கள் மற்றும் ஏனைய உயிரினங்களோடு பேசும் உறவாடும் சக்தியை இறைவன் கொடுத்திருந்தான். ஒருமுறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்புகள் வசிக்கும் ஓடையின் பக்கமாக போன போது ஓர் எறும்பு மற்றைய எறும்புகளிடம், எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுகளுக்கு நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையினரும் உங்களை பற்றி உணராது மிதித்து விடலாம் என கூறியது. அப்போது நபி அவர்கள் அதனது சொல் கேட்டு புன்னகைத்தார்கள் என சூரா அந்நம்ல், அதாவது எறும்புகள் எனும் அத்தியாயம் கூறுகிறது. இச்சம்பவத்தில் வரும் எறும்பு பேசியதை மாத்திரம் வைத்துக் கொண்டு ராஜநாயகத்தில் வண்ணக்களஞ்சிய புலவர் கூறுவதை JMM உதாரணம் காட்டியுள்ளார். சோலையிலே தங்கியிருந்த போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண எறும்புகள் வந்தன. உங்களுக்கு நாம் விருந்து படைக்கப் போகிறோம் என்றன. வியப்பில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு மட்டுமா அல்லது எம்முடன் வந்த அனைவருக்குமா என கேட்டார்கள். அறுசுவை கறி, சர்க்கரை பருப்புனை அரிசி, கரையகற்றிய உப்புடன் உபகரணங்கள், அருவ வர்க்கமும் வாயினால் எடுத்து என்ற பகுதியில் இதனை காணலாம். நபிகளாரிடம் எறும்பு எமக்கு சமைக்க தெரியாது என கூற, பின்னர் அதனை கேட்டு அனைவரும் சமைத்து உண்டனர். பின்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் சிறியவர்களாக இருந்து எவ்வாறு இப்பெருவிருந்தினை படைத்தீர்கள் என கேட்க, இத்தைக்கு 3 நாட்களுக்கு முன் வணிகப் பெருமகன் ஒருவன் வந்தான், அவனது பொட்டலத்தில் இருந்து எடுத்தவைகளே இவை என கூற, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னைவிட பெருத்த செல்வச் செழிப்புள்ளவன் உள்ளான் என கூறி அதிர்ச்சியடைந்தார்கள். இச்சம்பவத்தை அப்படியே எடுகோளாக்கியுள்ளார் JMM அப்துல் காதர். இதன் மூலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்பு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. எனினும் இது இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களிலிருந்து விலகிச் சென்றுள்ளதாகவே உள்ளது. இஸ்லாமிய இலக்கியங்களில் ஆழ்ந்த அறிவும் பற்றுமுள்ளவரான JMM தமிழ் இலக்கிய ஆய்வாளர் என்ற தனது தரத்தை மேலோங்கச் செய்யும் விதத்தில் தனது ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று நிலையில்லை. இஸ்லாமிய செய்யுள் மரபின் வெளிப்பாடு, JMM அப்துல் காதர் ஆய்வியல் மீதான பார்வை என்ற தலைப்பில் ஜஸ்மி எம் மூசா எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதியை கேட்டீர்கள். வருவது பாடல் பக்கம். காவத்தமுனை முகமது ஷரீப் எழுதி பாடியுள்ள ஒரு பாடல். வறுமையொரு காரணண்டா, பக்குலி கொடுமையொரு காரணண்டா, வறுமையொரு காரணண்டா, பக்குலி கொடுமையொரு காரணண்டா. I
பாடுகிறார். ஏழையான கண்ணி பெண்களே இங்கே வாழுகிறார். இந்த நிலை மாறுவதப்போ, இன்பம் வந்து நேருவதப்போ, இந்த நிலை மாறுவதப்போ, இன்பம் வந்து நேருவதப்போ, ஏழையான கண்ணி பெண்கள் ஏற்றம் காண்பதப்போ. வறுமை ஒரு காரணண்டா, வைக்குலி கொடுமை ஒரு காரணண்டா. இந்த நிலை மாறுவதப்போ, இன்பம் வந்து நேருவதப்போ, இந்த நிலை மாறுவதப்போ, இன்பம் வந்து நேருவதப்போ, ஏழையான கண்ணி பெண்கள் ஏற்றம் காண்பதப்போ. அழகான கண்ணி பெண்கள் அரபு நாடு செல்வதற்கு வறுமை ஒரு காரணண்டா, கைக்குலி கொடுமை ஒரு காரணண்டா. ஒரு வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை நீங்கள் செய்து சொர்க்கத்தில் ஒரு வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டாமா? அழகான கண்ணி பெண்கள் அரபு நாடு செல்வதற்கு வறுமை ஒரு காரணண்டா, கைக்குலி கொடுமை ஒரு அந்த பாடலை பாடியவர் காவத்தமுனை முகம்மது ஷரீப். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகம்மது ரலீம்.